செய்தது என்ன என்று கேட்டால் நான் தாரக மந்திரம் என்று சொன்னேன். அதனை எனக்கு ஓதுவா என்று கேட்க நான் மறுக்க நான் எப்படி சொன்னேன்? பொய்யான மந்திரத்தை அவனிடத்தில் உபதேசம் செய்தேன். செய்த உடனே என்னிடமே பொய் சொல்லி தப்பிக்கலான்னு பாக்கிறியா சொல்லி, அடியே நாரதா, இன்று முதல் உனக்கும் எனக்கும் பகை. அடியே பாபி, பொய் சொன்ன காரணத்தால் இன்று முதல் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக ஓர் கழகத்தை செய்யக்கூடிய கழகக்காரனாக கழகப்பிரியனாக போய கணவதி ஓர் நாளைக்கு ஓர் கழகமாவது செய்ய வேண்டும் சாபத்தை கொடுத்தார். அன்று நாள் முதலாக நான் ஓர் நாளைக்கு ஓர் கழகம் செய்யாவிட்டால் என் தலையானது 16 சுக்கராக உடைந்து போகும், வயிறு உபசமாக முதலில் முட்டை பெருகும். இப்படிப்பட்ட சாபத்தை வாங்கி நாளொரு மேனி பொழுதொரு வண்ண குடியை கெடுத்து வருகிறேன். என்னுடைய உயிர் தப்பிப்பதற்காக யாருமே ஒரு உயிர் பிழைக்கணும்னா ஒரு உயிர் அழிச்சுதான் ஆகணும். அதனால என்னுடைய நிலை இது. ஏன்டா நாரதம் இப்படி செஞ்சிட்டான் சொல்லி எனக்கு சாப்பிட வச்சாலும் நான் செய்யறதை செஞ்சுனே தான் இருப்பேன். தேவர்களுக்கு நான் ஒரு தொண்டன், தேவரிஷி நாரதன் என்று பெயர் படைத்தவன். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்துல என்ன தெரியுமா, இன்றைய தினத்தில் தேதி முதுகில் மூட்டை பிரிக்கிறது, வயிறு உபிசமாகிறது, வெளிப்பட போல தெரிகிறது. தாத்தா சொன்ன மந்திரத்தை யோசனை பண்ணா கடைசிடும் கழகம். ஓஹோ, தாத்தாவுடைய மந்திரம் என அனைத்தும் அறியக்கூடிய மந்திரம். அப்படிப்பட்ட மந்திரத்தை யோசனை செய்தால் கழகம் இருக்கும் இடம் தெரிந்துவிடும். மந்திரத்தை ஜபிக்கலாம். அப்படியே ஆகட்டும். அதனால எங்கே தெரியுமா இருக்கிறது? அதாவது உலகத்தில் படைக்கப்பட்ட உயிரினங்கள் 84 லட்சம் ஜீவபேதங்கள். அந்த 84 லட்சம் ஜீவபேதங்கள்ல 4 வகையா அவற்றை படைக்கும் தொழில் உண்டாகிறது. என்ன தெரியுமா? யோனி என்று சொல்லக்கூடிய ஆண் பெண் உறவாழ்வு இருக்கக்கூடிய உயிரினங்கள்.
ஆண் பெண் உறவால் பிறக்கக்கூடிய குட்டி போடக்கூடிய உயிரினங்கள், அடுத்து முட்டையிட்டு குஞ்சு பறிக்கக்கூடிய இனங்கள், பறவை இனங்கள், அடுத்து அழுக்கு என்று சொல்லக்கூடிய கிருமிகளால் பிறக்கக்கூடிய உயிரினங்கள். எப்படின்னு கேட்டா, மனித உடலிலே உயிர் போனால் இந்த உடலிலே புழு உண்டாகும், இந்த புழுவிலே மற்றொரு புழு உண்டாகும். ஆனா உயிர் ஒன்னு தனி இறந்தால் என்ன ஆகுது, இந்த கிருமியால் இன்னொரு பல உயிரினங்கள் உண்டாகும். அழுக்கு என்று சொல்லக்கூடிய கிருமிகளால் உண்டாக்கக்கூடிய உயிரினங்கள், அடுத்து மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒளி அலைகளால் உண்டாக்கக்கூடிய உயிரினங்கள் உண்டு. இப்படி நான்கு வகை பிறப்புகள், ஏழு பிறப்பு, நான்கு வகை பிறப்பு யோனி முறைகள். இந்த நான்கு வகைப்பாட்டிலே உயிரினங்கள் பல தோன்றியிருக்கிறார். தேவர், மூவர், கிண்ணர், சிம்புருடர், சித்தர், வித்யாதாரர், கருடர், கந்தர்வர், நாகர், பைசாசர், எச்சர் அனைவருமே இந்த நாலு முறையில பிறந்தவங்க. அப்படி இந்த நாலு வகையில் பிறக்கப்பட்ட உயிரினங்கள்ல அரக்க குலம் எப்படி வேணாலும் பிறக்கும். அப்படி பிறக்கப்பட்ட அரக்க இனங்கள் அன்று நாளையிலே ஜலந்திராசுரனானவன் ஈசனால ஈசனுடைய நெற்றிக்கண் அருளால் பிறந்தவன், ஆனால் அரக்க குணம் பிறந்தது தேவருக்கு, ஆனால் அரக்க குணம். அதே யமனுடைய இந்திரியத்தால் பிறந்தவன் அனலாசுரன். யமனோ தேவன், பிறந்தவனோ அசுரன். அன்று அவனும் படுத்து பார்க்கடலே விழுந்து அந்த அனலாசுரன் தோன்றினான். இப்படி பல பல சூரர்கள், திரிபுரா சூரர்கள், கும்பகா சூரர்கள், பாதாபி சூரன் என்று பல பல சூர முரர்கள் இந்த அசுர குலத்திலே தோன்றி இருந்தன. அந்த வகையிலே இன்றைய தினத்தில் யார் இருக்கிறது தெரியுமா? அழுக்கில் பிறந்த மது கைடா சூரர்கள் யாரு? திருமாலானவர் தன்னுடைய அனைத்து தொழிலும் முடித்துவிட்டு அசுரர்களை சங்காரம் செய்து திருப்பார் கடலிலே பலகாலம் சயனித்திருந்தார். அவர் சயனிக்கின்ற வேளையிலே அவருடைய இரண்டு செவிகளான வலது இடது செவிகள் இருந்து அழுக்கு என்று சொல்லக்கூடிய கிருமிகள் கடலிலே விழுந்தன. தேவருடைய அருள் எது விழுந்தாலும் ஒரு உயிரும் உண்டாகும், அழியும். அப்படி இரண்டு அழுக்குகளால் அந்த மது கைடவர் என்று இரண்டு சூரர்கள் உண்டாகி அந்த பார்க்கடலிலே பலகாலம் கடலையே அழுக்குப்படுத்தி வாழ்ந்தார்கள். கடலிலேயே அழுக்குப்படுத்தி சாக்கடை போல உண்டாக்கி அந்த கடலையே கொடுமையாக இருந்து கடலிலே வாழ்ந்தவர்கள். இதை அறிந்த நான் இப்படியே விட்டா கடலே அழிந்து போயிரு சொல்லி அவர்களிடத்திலே சென்று நீங்கள் இப்படியே இருக்க கூடாது என்று சொல்லி இறைவனிடத்திலே சென்று பராசக்தி இடத்துல வரத்தை வாங்கி பலமாக வாழுங்கள் என்று அன்று உபதேசம் கொடுத்தேன். அப்படிப்பட்ட அவர்கள் என்ன வரம் வாங்கினார்கள்? சக்தியால் இந்த அண்டத்திலும் பிண்டத்திலும் இல்லாத வரம், உயிர் கொள்ள முடியாத வரம், தன் கை ஆயுதத்தால் வாங்கிய கையாயுதத்தால் எனக்கு மரணம், அவர்கள் கையால் கொடுக்கணும், அவரால் கொடுக்கப்பட்ட ஆயுத்தால் மரணம், அவர்களால் தான் எனக்கு சாவுன்னு சொன்னா தான் உங்களுக்கு மரணம் வரும். அப்படிப்பட்ட வரத்தை வாங்கி எங்க இருக்கிறார்கள்? சோனகாபுரி, பண்டகாபுரி என்று சொல்லக்கூடிய இரண்டு நகரங்களை உண்டாக்கி தவ வலிமையோடு கொடுங்கோல் ஆட்சி செய்து வருகிறார்கள். இவர்களை இப்படியே விட்டால் நாடு தாங்காது. அதனால அவர்களை சென்று நான் எப்படியாவது சூழ்ச்சி செய்து அவர்களிடத்தை கழகத்தை மூட்டி அவர்களை நான் கொல்ல வேண்டும். அதனால இந்த தேவர்களுடைய சாவியான இன்று அவர்களுக்கு போட போகிறேன். சிறிய நெருப்பை கொளுத்தி போட போறேன், அது எரிஞ்சு சாம்பல் ஆகணும். அதனால எங்க தெரியுமா போனோம்? சோனகாபூரி. அதனால பயபக்தியோட பணிவோட போய் பாக்கணும். பாக்கலாமா? நாம இருவரை எப்படி இருக்கிறோம்? ஒற்றுமையா இருக்கோம். போலாசுர குலத்தில் வந்தவர்கள் நாட்டில் யாரும் இருக்கக்கூடாது. போல் மற்றவர் கிடையாது. அகட்டும்,
சிம்மாசன அதிர்தான் அமரங்கள் அகட்டும் அண்ணா. நாராயண நாராயண சிஷ்யா ஒடியா ஒடியா சிஷ்யா எனக்கு நான் துணி கட்டாத வரதால பாட்டில் ஊத்திட்டான். ஏண்டா சிஷ்யா அடிச்சு அடிச்சு இருக்கிறத நாலு கிலோ எலும்பி இப்படியே தேக்கி வச்சுட்டாங்க. அந்த பாலா போன கடவுள் என்ன சூத்திரையும் ஒரு ரவ கறி கொடுத்துருந்தா நல்லா எங்கடா போயிட்டு நீ துண்டு கட்டினாரியா கேறது எலும்பு ரெண்டு தாங்க நாளைக்கு ஆட்ட ஆட்டுமா வரவா எனக்கு ஆட்ட ஆடி இருக்கு கர்ண மாசம் உனக்கேவா அவர் ஆட்டாடுறதுல அவருக்கு ஆடி இருக்கு கர்ண மாசம் ஆடுமா மதுடாசுரோடி வந்தாசுரனே வணக்கம் மதிசூரனே வணக்கம் கைகடா சூரனே வணக்கம் வணக்கம் என்று காலையில உளுந்து கேட்டானே தம்பி அன்று நாளாயல் வந்து நம்மளுக்கு சொல்லிட்டு போனானே இவன் இன்னைக்கு ஓடி ஓடி வந்து அவன் நிக்கிறான் எத்தனை வேண்டா அண்ணா அன்று நாளில் வந்தான் சொல்றியே யாரு நாயமா இவன் தான் நாரதன் அவன் எப்படி நான்